டிஎஸ்கே தமிழன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் நேரில் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்பர் பற்றி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா டான் திரு படத்தோட ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நம்ம இது பார்க்க போகிறோம். அதை பார்த்து நீங்கள் டிஎஸ்கே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து தரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி உடனே கூட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். டான் படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்கே எஸ்ஜே சூர்யா சமுத்திரகண்டி பிரியங்கா மோகன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தை நடிச்சிருக்காரு. டான் திரைப்படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபி சக்கரவர்த்தி. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லி அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர். அதனால் வந்து பார்த்தோன்னா நல்ல படத்தை கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அட்லி அவர் டேரக்டர்னால அட்லி மாதிரியே வந்து பார்த்தோன்னா காப்பி கட் அடிப்பாரன் நீங்கள் யோசிக்கலாம். அப்படிலாம் பண்ண மாட்டாருன்ற நம்பிக்கை இருக்குது. பாப்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்குன்ற படம் அப்படின்னு மே 13ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு வைட் வந்து பார்த்தோன்னா திரைப்படம் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா காலேஜ் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வர பிரச்சனை அதை எப்படி சந்திக்கிறான்றது தான் இந்த திரைப்படத்தில் கதையாக இருக்குன்ற மாதிரி தெரியுது. ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் வருது. ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷமாக ஸ்கூல் லைஃப் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹீரோ மீட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். காலேஜில் திருப்பி மீட் பண்ணும்போது ஸ்கூல் லைஃப் ஞாபகத்தை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பம் பொறுத்து இருந்து படம் ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப் வருது. பேக் பெஞ்சர்ஸ் காலேஜில் இந்த மாதிரிலாம் சேட்டை கொடுக்குறாரு, இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாரு, காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்படிலாம் கொடுக்குறன்ற பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் மூலமாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். பாப்பம் பிரின்ஸிபல் தொல்லை கொடுக்குறாரு. இப்படி நண்பன் படத்தில் எப்படி பிரின்ஸிபல்னால் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லை வரும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்துலேயும் தொல்லை வருது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் காட்டியிருக்காங்க. நண்பன் படம் மாதிரி இருக்குன்ற மாதிரி நீங்கள் தோணலாம். நண்பன் படம் ஃபீலுக்கு வரும். அனந்த் திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. எப்படின்னா நண்பன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகவே முடிப்பாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமான சீன்ஸில் இருக்குது. ஒரு சில ஃபைட் சீன்ஸுமே இருக்குது இந்த திரைப்படத்தில். அதான் இந்த திரைப்படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா ஒரு கேட்சியான ட்ரெய்லராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு திரைப்படமாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருப்பட்ட இருக்கும். டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரில் வச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டான் படத்தில் பேச போகிறாரு. நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா அப்படின்ற மாதிரி ஆகுமான்றது நம்ம படம் ரிலீஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். பார்த்து நம்ம சொல்லுவோம் எப்படி இருக்குன்றதை பற்றி. சிவங்க அவங்க வந்திருக்காங்க. பாதி பேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்யூட்டுன்னு தோணும், பாதி பேர்த்து கிரிஞ்சின்னு தோணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விருப்பம். டான் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்னஸ் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை. தவிர்த்து இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா சிவகீர்த்தனோட அப்பா வருப்பார்ன்ற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குமான்றதுலாம் தெரியல. எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தவிர அவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் தான் ஒவ்வொரு திரைப்படத்திலும் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும். அவரோட ஆக்டிங்கை பற்றி குறைய சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது தான் நம்ம பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஃபன்னான ஒரு எலமெண்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலேஜை முடிச்சுட்டு வெளியே பாஸ் அவுட் ஆகி போனவங்களுக்கும் அவங்களோட காலேஜ் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். டான் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பர்சன்ஸ் காட்டியிருக்காங்க. அந்த ஸ்கூல் பர்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு மாதிரி தான் தெரிகிறாரு. அவர் ஏஜ்டு தான். மீசை தாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் பழைய ஸ்கூல் பசங்க மாதிரி அவரோட ஃபேஸ் கட் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஏஜ்டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுதுன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. பிரியங்கா மோகன் அவங்களோட ஸ்கூல் லைஃப் லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் லைஃப் லுக்குக்கும் காலேஜ் லைஃப் லுக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் லுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் மறக்காம கான்பஸில் கான் பண்ணுங்க. ஸ்கூல் லைஃப் லுக்கா இல்லை காலேஜ் லைஃப் லுக்கான்றதை பற்றி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டினா அணி அவரோட மியூசிக் தான். அவர் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டியூனோட மிக்ஸ் பண்ணி போட்டாலும் அவரோட டியூனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனி லைஃப் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அவரோட மியூசிக் எப்படி தான் வந்து அவர் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மியூசிக் எப்படியும் 100% ப்ளஸ்ஸாக தான் வரும். அவர் எப்படி போட்டால் என்ன மியூசிக் நல்லா வர்றது அதுதான் முக்கியம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களும் மனசு மாறி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அனைவரோட மியூசிக் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக தான் இருக்கும். டான் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேட்சியாக இல்லைன்றதுல சந்தேகம் இல்லை. படம் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்.
எஸ்கே அவர்களோட முந்தைய டாக்டருக்கு முந்தைய படம்லாம் வந்து பார்த்தினா தொடர்ந்து வந்து பார்த்தினா ஃப்ளாப் படமாக கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தினா டாக்டர்ன்ற ஒரு படம் வந்து பார்த்தினா அவரோட 100 க்ரோ கிளப்பாக மாறிச்சு. இப்போ அடுத்து டான் அதே மாதிரி ஃப்ளாப் ஆகுமா இல்லை ஓரளவுக்கு ஓடுமான்றதை பற்றி படம் மே 13 வருது, ஒரு வாரம் இருக்குது, பார்த்து படம் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் நான் வந்து பார்த்தா 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கேரண்டி சொல்லுவேன், காமெடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி இருக்குது. டான் 3 பொறுத்த ஒரு ட்ரெய்லருக்கு டிஎஸ்கி தமிழ் ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 out of 5. டான் 3 பொறுத்த ஒரு ட்ரெய்லர் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லாத காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்கி தமிழ் மூலமாக தந்திருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான் 3 படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இம்ப்ரெசிவாக இருந்துச்சா இல்லையான்றதை பற்றி நீங்கள் மறக்காமல் கன்வெர்ஸில் காணுங்க. நீங்கள் 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க டான் 3 பொறுத்த ட்ரெய்லருக்குன்றதை மறக்காமல் கன்வெர்ஸில் காணுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரிவ்யூவோட ஒப்பீனியனும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒப்பீனியன் உங்களோட ஒரு ஒப்பீனியன் கரெக்டாக இருக்கின்றதை என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நான் ரேட்டிங் கொடுத்தது கரெக்டானதும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே மக்கள், இவ்வளோ நேரம் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.